காலையிலேருந்து போடாதீங்கம்மா இந்த ஃபோனுக்காக. ஓகே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏடிஜி அடா ஒரு அசாசியன்ட்டு. நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ளே போயிட்டோம். என்னடா இருந்தாலும் நம்ம ஃபோனே நம்மளால் ஒழுங்காக ஹோல்டு பண்ண முடியாது. இதை என்ன பண்ண போகணும் நம்மளே பார்த்துக்கோம். டாய் அண்ணன் தக்குன்னு கூப்பிட்டு போங்கடாய். ஒரு வழியாக நம்ம யூஎம்பியை தூக்கியாச்சு. எல்லாரும் யூஎம்பி ரன்ராஜில் குத்தி எடுத்துருக்குறீங்க. அப்படி போடு. அடே நாயலா, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் தப்பான இடத்துல நின்று இருக்கணும்டா. ஓய் கிறுக்கு நாயனடி பண்ண. அடியே முப்பாத்தா, உனைய அடிக்காம விட மாட்டேன்டி. வாடி 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 வாடி. ஓய் என்ன என்ன, எல்லாம் ஜாம்பீஸ் மாதிரி குடிக்க வேண்டியிருப்போம். டாய் என்னை பார்த்த என்ன உங்களுக்கு பழையத்தா வாடா தெரியுது? டாய் டாய் என்னடா ஸ்பைடர் மேன் வித்தைய கூட காத்து விட மாட்டீங்க? ஹெச்சா தடிச்சு பிட்டியான், வேலையை காட்டி பிட்டியான். எதுங்கடா கிராஸ் போவை செத்தாண்டா. எக்கடா எவ்வளோ இவ்வளோ நேரம் ஒரு கொம்பாத்த கடையினை அடிச்சு தந்தாரே, எக்கடா போனியா? டாய் நீங்கள் சுத்தா மத்தண்டா துப்பாக்கி ஒர்க்காகுமா? நான் சுத்தாலும் உன் ஒர்க்காகும்டா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐயா அடியே கொம்பாத்த காடி. யார் நேனி குலாவாலு குலாவாலு கோபாலு கோபாலு ஓடத்தங்காளி. என்னாராச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. டக்குனு ஒரு செகண்ட், யோய் எனிமே நினச்சி சுற்றிருப்பேன். தூக்கி போடுங்கடா அந்த விச வாயில. எவனுக்கும் கண்ணு தெரியக்கூடாது. இந்த கொம்பாத்து காரி என்ன என்னைய மாத்தா எடுத்து டார்கெட் பண்ணி அடிக்கிறா? அடி இருடி. எங்க இருக்க எங்க இருக்க தா
தாய் உடல நீ உன் வேலையை பார்க்கா, அப்புறம் என்கிட்ட விடுவ. அண்ணே ஓட பேசிட்டேன் டேய், இது நல்லாவே இல்லடா, சத்தியமா சொல்றேன் இது நல்லாவே இல்லை. மொத்தமா கூட்டோட செஞ்சு சாவுங்க, வச்சு கோழி. சாவு டே, அவனுங்க அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே போறானுங்க. என் அண்ணன் கிடச்சிட்டியாண்டா, எழுதுங்கடா MP40. நீ எல்லாருக்கும் தடால அடிதான்டா. மண்டையில ஒண்ணு வச்சுட்டா அடியே கொம்பாத்தக்காரி சாவடி, பொழிச்சு பொழிச்சுன்னு எடுத்து வைக்கலாம் போல. ஓய் இந்த கேம் நல்லாவே இல்லை, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன். இருக்கிறதுலே முன்னையான கேம்னா அந்த அந்த கேம்லாம் எவ்வளோ முன்னையாக போடும், எனக்கு தான் அந்த கேம் பிடிக்கவே இல்லை. நான் ஏதோ ஃப்ரீயாக அந்த கிரனைட் ஸ்கின் தராங்கன்னு வா போனேன், நம்மளுக்கு அது பிடிக்கவே இல்லைப்பா. டக்குனு MP5 என்றது என்னை பார்த்து எப்படி ஒன்ட்டாக படிக்கிறதுன்னு கற்றுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தப்படம் ஒரு வெறி வந்துருச்சு. முதல்ல எப்போவுமே M500 அதனால் யூஸ் பண்ணவே கூடாது, ஷார்ட் ரேஞ்சு தவிர. அவன் இந்த ரேஞ்சில் இருந்தாலும் இந்த ஸ்கோப்பை போட்டு அடிப்பான். மொத்த பப்ஸு வாயா தாய் ஒன்ட்டா புழு. ஓய் அடி போடு, ரெண்டு ஒன் டாப்பு ஒன்று. மூணுமே தரமான ஹெட்ஷாட்டு போடு போடு. நம்ம பார்க்கலாம் நூபு மாதிரி விளாடுவோம், ஆனால் எதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் எல்லாரும் களி. நான் எப்போவுமே நடு ஸ்லாட்டில் தான் ஒன் டேப் கன்னெல்லாம் வச்சுப்பேன், நடு இதான் லாஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ரோல எப்போவுமே வச்சுக்கவே மாட்டேன்ப்பா, போடண்டா நான். ஏன்னா அப்படம் டக்குன்னு டக்குன்னு கன் ஸ்விட்ச் பண்ணிட்டு அடிச்சுட்டு ஓட முடியும். லைட்டாக டேமேஜ் பட்டால் கூட அப்படி மெடிக்கிட்ட போத்துருங்க. ஓ ஏங்கிட்டேவா அவனை யாடித்த பரவாயில்ல, நம்மளுக்கு வந்ததுக்கு ஒரு துப்பாக்கி லாபம்.
கிளாஸ் ஸ்குவாட்ல நம்ம அதிகமாக லாங் ரேஞ்ச் கன்னே யூஸ் பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிக்க பாருங்கள். ஓகேவா? ஓகேனா கீழே கமெண்டில் ஓகே அப்படி எழுதிருங்க. அப்புறம் நம்ம வீடியோ பார்த்து ஒருத்தர் நம்மளுக்காக ரிப்ளை பண்ணியிருக்கா மடிச்சுன்னு தோணும். ஓகே, முதல்ல நம்ம மேத்தருக்கு போயிடுவோம். போவோம் போவோம், சீக்கிரம் போ. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிக்க பாருங்கள், ஷார்ட்கட்டில் போய் அடிக்க பாருங்கள். குளோவால் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், செலவாயிருமேன்னு கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம், நம்ம கூட வந்தவன் ஒருத்தன் காலி, நம்மளையும் காலி ஆக்காம இருந்தா சரி. எங்க இருக்கான்? எவனுக்காச்சும் ஒரு ஒன் டேப் படிக்கணுமே. இருக்கிறதே எம்ஒன்ஐ, இருக்கிறதே எம்ஒன்ஐ தேச்சவன்ல மட்டும்தான் அசால்ட்டா ஒன் டேப் படிக்க முடியும். சொன்னேன்ல மாப்பிள்ள அங்க ஒருத்தன் டேமேஜ், ஓடுங்க ஓடுங்க. மாப்பிள்ள முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ரேஞ்சில் அவனுக்கு 166 போயிடுச்சு, அதனால நம்ம ஹெட் அடிக்கலை. பேரஃபில்லாம் ஈஸியாக ஒன் டேப் அடிக்கலாம். ஏன்னா அது போச்சுன்னா 167 சம்திங் போகும். ஸோ அதனால் நம்ம அடை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். கிடைக்காத பட்சத்தில் ஒன் டேப் எப்போவுமே இப்படி தான் தூக்கணும். ஒன் டேப்புக்கு அதாவது ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும், லாங் ரேஞ்சுக்குனா எப்போவுமே ஸ்ட்ரைட் மட்டும்தான் கொடுக்கணும். ஒருத்தங்காலி நான் அப்படி சுற்றி போய் அடிப்பேன், அவன் ஏரியாவுக்கு போயிட வேண்டியதான். ஆனால் கிளாசிக்கில் முடிஞ்ச அளவுக்கு லாங் ரேஞ்ச் ஃபைட்டே இருங்க. நான் உங்ககிட்ட லாங் ரேஞ்சுக்கு நல்ல கன்னாக கிடைச்சாலும் கிடைக்கலாம். டேய் அடிக்கிறியா? அவனுக்கே தெரியும் அவன் ஜோடியை முடிச்சுட்டேன். நம்மளையும் பாத்ரூம் வழி அடிக்க விட்டானுங்களே. மச்சி இந்த கிரானைட்டு இறங்கு 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 வா வா. ஆ, ஹெட்லேயும் ஒன்று வச்சுக்கிட்டான் ஜெயிக்க. டோய் எத்தனை வாட்டி என்கிட்ட அடி வாங்கினேன், எமோட் போட்டேன்னாடா. ஏன்டா உங்கள் புட்டி மச்சி இப்படி போடு? நானும் உனக்கு மட்டும்தான் எச்சா தெரிச்சேன்.
சரி, அவனுக்கும் டீமேட்டை கடையில் இது வா. பாவம் பச்சம் பார்த்து எவனையும் ரிவ்யூ பண்ணாமல் விளாண்டுருக்கு என்னை திட்டம். நீ எல்லாருக்கும் இலவச ரிவ்யூ தான்டா. தமிழில் எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிடுங்க, அண்ணே வந்து காப்பாற்றிட்டு போயிடுறேன். ஏன்னா அவனுங்களாம் மனுஷன் அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது, மாடை அடிக்கிற மாதிரி அடிக்கணுமா? இந்த மேட்ச்சு தெளிக்க விட்றேன்னா பாரு, டாப் ஒன்றுக்கு போயிடுறேன்டா. 12 கில்லு 13 கில்லாச்சும் பண்ணிடுறேன்டா. வாடா எல்லாருக்கும் நிற்க மறக்கையா சாலாதான்டா. உன் டீம்மேட்டை நீயே போட்டுருவா வா. நாயே வா வா வா. MP40 கிங்கடா, எத்தனை 11 கில் பண்ணிட்டேன். நான் ஒட்டால கண்டுபிடிச்சா 12 கில்லு. எங்கடா இருக்க? வாடா வாடா வாடா. கிரனேட்டோட வேகமாக போடுவேண்டா. ஆ, ஏன் கிரனேட்டு எனக்கேவா? அனையும் காப்பாத்தினேன். அடே கிறுக்கனாயே, சூப்பர். நம்மளால் கில் பண்ண முடியல. ஓகே, நான் சொன்ன ட்ரிப்ஸ் டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் மட்டும் அங்கங்கே வீடியோவில் கொட்டி க வச்சுருப்பேன். பிடிச்சிருந்தா மட்டும் லைக்கு சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விட்டு போயிருங்க. அந்த புரிஞ்சிருந்துச்சுன்னா புரிஞ்சது புரி அப்படின்னு ஏதாச்சும் எழுதி விட்டுருங்க. ஓகேங்களா, பாய்.